இஸ்ரவேலர் எருசலேமிலே கூடுகிறார்கள். அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும் மூன்று நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். அப்படியே யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரும் மூன்று நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாயிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரதியுத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். இது மாறி காலமுமாயிருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது. இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலையல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர். ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறு ஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசிக்கிறான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருக்கிறான். அந்நிய ஜாதி ஸ்திரீகளை விலக்கி வைப்பது சம்பந்தமாக இஸ்ரவேல் புத்திரர் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதன் பின்பு எஸ்ரா தனியாக தொடர்ந்து ஜெபிக்கிறான். அந்நிய ஜாதி ஸ்திரீகளை தள்ளி விடுவதனால் உண்டாகும் மனவேதனைகளுக்காக எஸ்ரா உபவாசித்து ஜெபிக்கிறான். அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும் மூன்று நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பில் இருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணுகிறார்கள். அப்படியே யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எல்லோரும் மூன்று நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மூன்று நாளைக்குள்ளே எருசலேமுக்கு கூடி வர வேண்டும். அவ்வாறு வராமற் போகிறவனுடைய பொருள் எல்லாம் ஜப்தி செய்யப்படும். அவனும் சிறையிருப்பில் இருந்து வந்த சபைக்கு புறம்பாக்கப்படுவான். இஸ்ரவேலர் எல்லோரும் எருசலேமிலே கூடி வந்திருக்கிற வேளை 9ஆம் மாதம் 20ஆம் தேதியாயிருக்கிறது. ஜனங்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே இஸ்ரவேலின் மகா சபையாரும் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது எஸ்ரா அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள் என்றும் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றும் சொல்லுகிறான். ஜனங்களுடைய பாவங்களை எஸ்ரா தெளிவாக உணர்த்துகிறான். தங்களுடைய பாவங்களுக்கு ஜனங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்றும் அதற்காக செய்ய வேண்டிய பிராய சித்தங்களையும் செய்ய வேண்டும் என்றும் எஸ்ரா தாமதமில்லாமல் கட்டளையிடுகிறான். இஸ்ரவேல் சபையார் எஸ்ராவின் பிரசங்க செய்திக்கு கீழ்ப்படுகிறார்கள். எஸ்ரா சொன்ன வார்த்தைகளின்படி செய்ய அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரதியுத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் எஸ்ரா சொன்ன வார்த்தைகளின்படி செய்ய சம்மதம் தெரிவித்தாலும் அதை அவர்களால் உடனே நிறைவேற்ற முடியவில்லை. அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எஸ்ராவிடத்தில் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் சபையார் எஸ்ராவை நோக்கி, ஆனாலும் ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள், இது மாரி காலமுமாய் இருக்கிறது, இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது, இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலை அல்ல, இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர் என்றும், ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும், இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறு ஜாதியான ஸ்திரிகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். எஸ்ராவின் உபதேசம் ஜனங்களுடைய உள்ளத்தில் போய் சேருகிறது. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள், மறு ஜாதியான ஸ்திரிகளை விலக்கி வைக்க சம்மதிக்கிறார்கள். ஆனாலும் எதேச்சியாக யாரும் தங்களுடைய மனைவிகளை விலக்கி வைத்துவிட முடியாது. நியாயாதிபதிகளிடம் அவர்களுடைய வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும், ஜீவனாம்சம் போன்ற காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் சற்று கால அவகாசம் ஆகும். மேலும் மறு ஜாதியான ஸ்திரிகளை விவாகம் பண்ணியோரும் அதிகமான பேராக இருக்கிறார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் தங்கள் மீது வராதவாறு இஸ்ரவேல் புத்திரர் பிராயச்சித்த காரியங்கள் எவ்வளவு சீக்கிரமாக செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக செய்வதற்கு சம்மதிக்கிறார்கள்.